ஹனிபீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சேட்டிலைட். ஸோ இந்த சேட்டிலைட் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் அண்ட் நேச்சுரல் சேட்டிலைட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சேட்டிலைட் வந்து நான் என்னோடய வீட்டில் வந்து பண்ணது. ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் அண்டு கார்போர்ட், நார்மலான பேப்பர், பாட்டில் கேப், இந்த மாதிரி மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியான மெத்தடில் வந்து நான் என்னோடய வீட்டிலேயே ஒரு சின்ன மாடல் மாதிரி ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் பண்ணியிருக்கேன். ஸோ சேட்டிலைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேட்டிலைட்டை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் சேட்டிலைட் அண்ட் இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட். சேட்டிலைட்னால் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் போய் நின்னால் அது வந்து சேட்டிலைட்னு சொல்கிறோம். இதை ரெண்டாக பிரித்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு இது கிடைக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மூணை சொல்லலாம். மூன் ஏன் நேச்சுரல் சேட்டிலைட்னா அது குறிப்பிட்ட ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும், ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இந்த யூனிவர்ஸில் தே ஆர் அன்கவுண்டபிள், என்ன முடியாத அளவுக்கு வந்து நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சேட்டனை வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து 53 மூன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 53 நேச்சுரல் சேட்டிலைட் தான் ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் அப்படின்னா மேன்மேட் சேட்டிலைட். ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் போய் ஸ்டாப் பண்ணி ஆர்பிட்லேயே நிறுத்தி சென்சிங் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட். ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மிட் ஆஃப் 21st century தான் ஆரம்பிக்குது. முதல்ல யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா சோவியத் ரஷ்யா. எப்பன்னா 1957 முதல் சேட்டிலைட் அனுப்புகிறாங்க. எப்பன்னா அக்டோபர் 4, ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட் மேலே போகுது. அதுக்கு அடுத்த மாதமே சோவியத் ரஷ்யா வந்து ஸ்புட்னிக் 2 சேட்டிலைட் அனுப்புகிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லைகா அப்படிங்கிற ஒரு டாகியை வச்சு அனுப்புகிறாங்க. அந்த டாகிக்கு வந்து 1 தேவையான சாப்பாடு, ஆக்சிஜன், தண்ணி இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. என்னென்னா அந்த டாகி வந்து 1 ஸ்பேஸ்லேயே தங்கி திரும்ப வருதா இல்லையாங்கிற மாதிரி செக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் வந்து அது திரும்ப வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இதில் யார் கலந்துக்கிறாங்கன்னா US கலந்துக்கிறாங்க. இவங்க January 1 1958 அனுப்புகிறாங்க. இவங்க வந்து Explorer 1 அப்படிங்கிற சேட்டிலைட் அனுப்புகிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதோட வெயிட் வெறும் 13 kg தான். ஸ்புட்னிக்கோட 2% ஆஃப் வெயிட் தான் இந்த எக்ஸ்ப்ளோரரோடது. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் US, இன்னொரு பக்கம் சோவியத் ரஷ்யா. இவங்க வந்து Explorer 1 அப்படிங்கிற சேட்டிலைட் அனுப்புகிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதோட வெயிட் வெறும் 13 kg தான். ஸ்புட்னிக்கோட 2% ஆஃப் வெயிட் தான் இந்த எக்ஸ்ப்ளோரரோடது. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் US, இன்னொரு பக்கம் சோவியத் ரஷ்யா. ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. US வந்து மனுஷங்க வந்து மூணில் லேண்ட் ஆகிறதுக்கான ப்ராஜெக்டில் இறங்குறாங்க. அண்ட் சோவியத் ரஷ்யா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. போக மற்ற இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் 8வது நம்ம இந்தியா வந்து 1975 முதல்ல ஆரியபட்டாங்கிற சேட்டிலைட் அனுப்புகிறாங்க. யாரோட சேர்ந்துனா சோவியத் ரஷ்யாவோட சேர்ந்து. அப்போ சேட்டிலைட்டு லான்ச் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இல்லை. எப்படியாவது நம்ம வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியா வந்து 1980 வந்து ட்ரை பண்ணுறாங்க. ரோஹிணி 1 ஃபஸ்ட்டு சேட்டிலைட் வந்து அனுப்புகிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து இந்தியாவிலேயே தயாரித்து இந்தியாவிலேருந்தே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே கண்டினியூஸாக லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸோட சேட்டிலைட்டும் சேர்த்து லான்ச் பண்ணுறாங்க. இது வரைக்கும் மொத்தமாக இந்தியா எவ்வளோ அனுப்பியிருக்காங்கன்னா 391 சேட்டிலைட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்த்து. இதில் வந்து நம்ம இந்தியாவோட சேட்டிலைட்ஸ் எவ்வளோம்னா 121 சேட்டிலைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து Chandrayaan-2 இந்த மாதிரி சேட்டிலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்தியா வந்து சேட்டிலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வந்து சேட்டிலைட்டோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.